மீன் தொட்டி இன்றைக்கி வந்து மீன் தொட்டி, மீன், சாண்டு, லைட்டு, மோட்ரு எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல் செட்டு வந்து நம்மள்ட்ட வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேல்ஸ் பண்ணி தர முடியுமான்ற போல் கேட்டாங்க. இது வந்து நானும் ஒரு ஆட் கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் நான் வந்து சரி ஓகே நான் பண்ணித்தரேன் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்டல் மீன். இது நம்ம வீட்டில் வந்து எல்லோரும் வளர்க்கக்கூடிய மீன் தான். இது யாருக்காவது தேவைன்னா இந்த இவங்களுக்கு இந்த மீனை பாருங்கள், நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது, நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்றவங்க என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள், அவங்களுக்கு நம்பர் தான் கொடுக்குறேன். இது வந்து எந்த ஏரியாவில் இருக்குன்றது அவர் சொல்லுவார். அந்த அட்ரஸ் உங்களுக்கு கிட்டே இருந்தால் நீங்கள் பாருங்கள், பார்த்து ஓகேனா எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 12 mm வந்து சாரி 10 mm கிளாஸ் வந்து இதுக்கு வந்து திக்னஸ் வந்து 10 mm கிளாஸில் இந்த தொட்டி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மோட்ரு வந்து செட்டப் வந்து நல்லாயிருக்கு. மோட்ரு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஃபில்ட்ரு, அப்புறம் லைட்டு, அதில் வந்து அது ஃபுல் செட் வந்து கம்ப்ளீட்டாக என்னென்ன தேவையோ எல்லாம் வச்சுருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் நீட்டாக பார்க்க நல்லா அழகாக தான் இருக்குது. இதை வந்து வாங்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவர் வந்து அவர் ஒரு ப்ரைஸ் சொல்கிறாரு, அதுலேருந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கம்மி பண்ணி நம்ம வாங்க முடியும். இது வந்து யாருக்காவது தேவைன்னா இதை வந்து தொடர்பு கொள்ளுங்க, அவருடைய நம்பர் நான் தரேன். இது முதல்ல எப்படி இருக்குன்ற ஒரு வாட்டி ஃபுல்லாக நீங்கள் செக்அப் பண்ணி பாருங்கள். இது ஓகேனா நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் அவர் மோட்ரு வந்து அதை என்ன கெப்பாசிட்டி மேல் கொண்டு அது மோட்டரோட நேம் எல்லாம் காமிக்கிறார் பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா எடுத்துக்கோங்க. வந்து நம்மள்ட்ட பேசின ஆடியோ நான் கேளுங்க. அது வீடு வந்து உங்களுக்கு கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஈஸியாக. ஏன்னா மீன் தொட்டி ரொம்ப லாங்கில் எடுத்துன்னு போக முடியாது, அதனால பார்த்துங்க. ஹலோ, 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 பூந்தமல்லியிலேருந்து பேசுகிறேன் பிரகாஷ். இது மாதிரி கால் பண்ணியிருந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல இப்போ என்கிட்ட இது இருக்கு, மீன் தொட்டி வச்சிட்டு மீன், கலர் மீன். அது நம்ம சேனல்ல போட முடியுமா சேல்ஸ்க்கு? அப்படியா? எவ்வளவு பெரிய தொட்டி அது? 2 அடி தொட்டி இருக்கு. அப்புறம் தொட்டி ஸ்டாண்ட் இருக்கு. டாப் ஃபில்டர் கவர், எல்இடி லைட், அத ஃபுல் செட்டப் அப்படியே இருக்கு. சரி ஓகே, எனக்கு வீடியோ போன் எடுத்து அனுப்பிச்சு விடுங்க, நான் போடுறேன். வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அத எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். சரி ஓகே, நான் உங்களுக்கு அனுப்பிச்சுற வீடியோ. சரி ஓகே. எவ்வளவு சொல்றீங்க? நான் வந்து ரேட் வந்து இன்னும் கால்குலேட் பண்ணல, பண்ணிட்டு சொல்லட்டுங்களா? ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்க எவ்வளவுன்ட்டு. இப்ப நான் ஒரு 1800. 2 அடி டேங்க் தானே? 2 அடி டேங்க், ஸ்டாண்டு, டாப் ஃபில்டரு, டாப் கவர், எல்இடி லைட். மீன் வந்து அந்த வாஸ்ட் மீன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, கவரம். ஆமா, தலையில கொண்ட வரும் பாருங்க. சரி சரி. அந்த மீன் டோட்டலா அப்படியே எவ்வளவு சொல்றீங்க? 1800 ரூபாயா? 1800 ரூபாய் சொல்றேன். உங்க ஏரியால யாராவது கேட்டாங்கன்னா பக்கத்துலயே நம்ம சேனல் பார்த்து ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பூந்தமல்லியிலேயே, கேட்டாங்கன்னா அப்படியே மாத்தி விட்டுடலாம். நீங்க தான் ஒரு கேக்குற ரேட்டு பார்த்து நீங்க பண்ணணும் சரிங்களா? அதே போல் உங்களுக்கு யாருக்காவது இந்த மீன் தொட்டியோ மீன் வாங்கின ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி விட்றேன். இது மாதிரி நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டுன்னு தான் இருக்காங்க. மீன் தொட்டி வந்து நிறைய இடத்துல சேல்ஸ்க்கு இருக்குது, மீன் தொட்டி மீன் எல்லாம் இருக்குன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து வீடியோஸ் வந்து போடாத காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான சொல்லிகிட்ருக்காங்க. அர்வான் மீன் வந்து 50,000 ரூபா, 60,000 ரூபா அந்த மாதிரி மீன் சொல்லிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி மீன் வந்து நம்ம எடுத்து போட்டு நம்ம ஃபாலோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லவ் பஸ் 300 ரூபா, 350 ரூபா, 400 ரூபா அந்த மாதிரி ஷேரில் வாங்கி வளர்க்குறவங்க தான். நான் ஏழ்மையானவங்க தான்.
அது இப்போ இவங்க சொல்கிற ரேஞ்சில் அவங்க எடுக்க முடியாது. இப்போ இந்த மீன் வந்து போடுறது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, 1000 வந்து 500க்குள்ளே அவர் எடுத்துக்கலான்ற போல் ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. நம்ம பேசுனதுலாம் இன்னும் கம்மியாக கூட நம்மளால் எடுக்க முடியும். ஏன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மீன் ஒரு பீஸ் வாங்க போனீங்கன்னா நம்ம ஒரு பீஸ்லேயே வந்து 800 ரூபா 1000 ரூபாய்க்கு மேலே வரும். ஏன்னா இந்த மீன் வந்து வாஸ்ட் மீன் இது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட குட்டி மீன் தான் கொடுப்பாங்க. மீன் வந்து இவர் கொஞ்சம் வளர்ச்சி ஆகிருக்க மீன் வந்து பார்க்கவும் அந்த தொட்டிக்கு வந்து அந்த ஒரு மீன் அழகாக தெரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நம்ம இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் என்ட்ரன்ஸில் வச்சிங்கன்னா கூட இந்த ஒரு மீனே வந்து அந்த அந்தளவுக்கு லுக்னஸ் இருக்கும் வீட்டுக்கு. அதனால் வந்து இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா போடலாம். ரேட்டும் வந்து இவர் சொல்கிறாரு. ஏன்னா ஒரு ஃபில்ட்ரு வாங்க போனாவே அந்த ஃபில்ட்ரை வந்து 850 ரூபாய்க்கு மேலே வரும் அந்த ஃபில்ட்ரு ஒண்டியே. அது மட்டும் இல்லாமல் சாண்ட் வாங்க போனீங்கன்னாவே குறைஞ்சபட்சம் அந்த சாண்டோட விலை வந்து 450 ரூபாலேருந்து சாண்டு 2 அடி சாண்ட்னால ஒரு 800 ரூபா கிட்ட கூட வரும். அது நம்ம ஸ்டேஜ் அந்த திக்னஸ் பொறுத்து இருக்குது. அது இல்லாமல் எல்இடி லைட் வந்து ஒரு 350 ரூபா வரும் எல்இடி லைட்டு. அது இல்லாமல் மோட்ரு வந்து அது மோட்ரு ரேட்டே உங்களுக்கு தெரியும். அதே போல் மோட்ரு அதே போல் ஃபில்ட்ரு அதுக்கேற்ற போல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த செட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போய்ட்டு உங்கள் கண்டிஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கிற கண்டிஷன் பொறுத்து இருக்குது. நீங்கள் அங்கே போய்ட்டு பீஸை பார்த்து நீங்கள் முழுசாக வந்து என்னென்ன வேணும் வேணான்றது போல் நீங்கள் கணக்கு பண்ணி அதுக்கு ஒரு ரேட்டு போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து செட்டாக கொடுக்குற ஐடியாவில் தான் இருக்கார். நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அவர் சொல்கிற அந்த மீனுக்கான ரேட்டே அவங்க வந்துடும். ஏன்னா அவர் சொல்கிற ரேட்டு மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயான்றப்பிலே ஒரு கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் போய் பாருங்கள், நல்லா இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து நீங்கள் வந்து சம்மந்தப்பட்டு எடுத்துக்கிறது. ஏன்னா எனக்கும் இதுக்கும் இந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா வாங்க வேண்டாம்.